ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காளான் பிரியாணி சூட சூட சூப்பரான காளான் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக சூப்பராக எப்படி சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலான்னு பார்க்கலாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா, அரிசி நான் வந்து 2 டம்ளர் ஊற வச்சுருங்க, சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு தேவையான அளவு பார்த்துக்கலாம். தேவையான எண்ணெய் வந்து ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. அதுக்கு 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம், நட்சத்திரப்பூ 1 வந்துட்டுங்க, 1 இல்லைன்னா 2 போட்டுக்கலாம், கிராம்பு வந்து 2-3 கிராம் போட்டுக்கலாங்க, பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சரிங்களா? அப்புறம் 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்காங்க, கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருளை நம்ம அரைச்சிட்டாங்க. 1 துண்டு இஞ்சி எடுத்து அதை பிடிப்படியாக நறுக்கி வச்சுக்கிறாங்க. நறுக்கி வச்சதுக்கப்புறம் நறுக்கி மிக்சியில் போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போட போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக நட்சத்திரப்பூ இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் கொஞ்சமாக வந்து அந்த புதினா தலையும் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாங்க. இதில் வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிறாங்க. ரொம்ப தக்காளி போட்டால் கொஞ்சம் இனி பிடிச்ச மாதிரி இருக்கும், அது வந்து எங்களுக்கு பிடிக்காது. அதனால் வந்து நான் 1 தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இன்னொரு தக்காளி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் 2 பூண்டு, அதாவது வந்து 2 பூண்டுனா 2 பெரிய பூண்டு இருக்குது இல்லைங்களா, 2 துண்டு பூண்டு போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பட்டை, அதான் வந்து கொஞ்சமாக 2 கிராம்பு, 2 நட்சத்திரப்பூ, கொஞ்சமாக 1 ஸ்பூன்கிட்ட சோம்பு போட்டுக்கலாங்க. 2 பட்டை போட்டுக்கிற பார்த்துக்கலாம். அப்புறம் 2 பிரியாணி தலை போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து சட்னி பதத்துக்கு கிடைக்காமல் 1:2, அதாவது வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு ரொம்ப மிக்ஸ் ஆகாமல் அரைச்சி வச்சுக்கலாங்க. அரைச்சி இப்போ அது வந்து வெங்காயெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இப்போ அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து இதெல்லாம் அதாவது வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா கொதிச்சு வரட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் போடுறாங்க. இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கலர் கொடுக்கும், பிரியாணியை வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக நான் அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேங்க. மிளகாய்த்தூள் தான், ஆனால் அது வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூளுங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான பிரியாணி பொடி இருக்கு இல்லையா, அதை நான் சக்தி மசாலா பொடி தாங்க சேர்த்துக்கிறேன். அதுவும் கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பறம் நீங்கள் காரமாக போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய்த்தூளெல்லாம் போடுறோம் இல்லையா, சோம்பு பட்டை கிராமில் மசாலா பொருளெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காதாங்க. அதுக்கப்புறம் நான் 3 பேக்கெட் கேலன் சேர்த்துக்கிறேங்க. 3 பேக்கெட் கேலன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதில் எண்ணெயில் வணங்கட்டும். 2 நிமிஷம் நல்லா, 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பே சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. உப்பு போட்டப்ப உப்பு வந்து காளானில் வந்து உப்பு காரமெல்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் 1 டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி, 2 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுட்டேங்க. அதை நான் அப்போ காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். கொதிச்சதுக்கப்புறம் நான் அரிசியுமே நல்லா கழுவி நான் போட்டுட்டேங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா வந்து நம்ம வந்து அந்த அதாவது நல்லா ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் 2 கிண்டி நான் மறுபடியும் மூடி வைங்க. மறுபடியும் நல்லா வெந்துடும். சிறுக சம்பா வந்து 1/4 வேகாட்டிலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம தம் போட ஆரம்பிக்க வேண்டியதாங்க. இவ்வளோ தாங்க பிரியாணி. சூப்பராக கலர்ஃபுல்லான செமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாங்க. அடுப்பு வந்து சிம்மில்